Hey guys, welcome back to GTA 5 Mods episode. So, in this episode, guys, we have something exciting. So, we are GTA in GTA Vice City. So, Vice City is famous for all number of Tommy. So, number Tommy is talking about Los Santos. Happy birthday, Tommy! Abdi vandu comment pannunga. So Tommy romba happy ah irupam. Yes guys, and bunker la vandu paathina oru Tommy oda name and voice city abalam potu nariya special ah vandu pannik vandu panna porom. So adukaga vandu paathina epdi namba vandu bunker kattravangala koopirukom. So avanga vandu veliya wait pannirukanga, the calling bell adikranga. Namba poittu avanga kitta paathu pesi evlo enna nu pesi mudichu varalam. Oh wow, anga paaru guys evlo vandi vandirukku. Hi sir, naan da ungala call pannen enakaga neenga oru urgent ah oru bunker katti koduthu aagadam. Ungalukku nyabam irukku nenaikiren nariya bunker neenga enakku katti koduthirukinga. அதே மாதிரி இந்த பங்கர் கட்டி கொடுத்துருங்க. ஓகே எஸ் பிராங்கி, உங்க கூட வேலை செய்யறது எப்பயுமே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. அண்ட் இந்த பங்கரை நான் வந்து உங்களுக்கு கரெக்டா ஓகே சார். எனக்கு இந்த பங்கர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான இதெல்லாம் வேணும். அதாவது வாய்ஸ் சிட்டி அப்படின்ற ஒரு பிங்க் கலரில் எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டு மூணு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் கூட வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி எனக்காக ஒரு நல்ல அழகான ஒரு பங்கரை ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே ரெடி சார், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் இதுக்கு ஒரு 10C ஆகும் போகிறோம். ஓகே 10C தானே. ஓகே நான் இப்போ ஒரு 5C தரேன், மீதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தந்துடுறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் இஃப் டோன்ட் மைண்ட் நான் வந்து உங்களோட ட்ரக் எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார் இல்லை. சார் நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏர்போர்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு போகலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஏர்போர்ட் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட் போகிறதா இல்லாட்டி போயிட்டு நம்மளோட வேலையை முடிச்சுட்டு வரதா என்னென்னு தெரியல. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கான மணியை ரெடி பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டாமி கூட்டிகிட்டு வரலாம். ஓகே அண்ட் கைஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து அள்ள கொடுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ டெய்லி உள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சங்கி அந்த லேட்ஸ் அப்படி கொடுப்பேன், நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் த லைக் பட்டன் கைஸ். கமெண்ட் கைஸ் எல்லாரும் குயிக்காக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கைஸ் ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருந்துட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனை தான் நம்ம வந்து இப்போ கொள்ளி அடிக்க போகிறோம் ஐ திங்க். யா கைஸ், ஸோ இந்த மேன்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த மேன்ஷன் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு எதுவும் வழியே போடலை, மேபி இந்த இடத்துல இருக்கா? எஸ் கை, ஸோ இந்த மேன்ஷன் தான் அது பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளி அடிக்க போகிறோம். வந்து உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருக்கேன். லெட்ஸ் கோ, நம்ம வந்து இப்போ குயிக்காக அந்த மேன்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கேன். டேக் அவுட் தி காட்ஸா? ஓகே ஐ திங்க் உள்ளே எல்லாருமே இருக்கானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஓ மை காட் எஸ் கைஸ், ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கே 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 கமான். ஓகே ஸோ கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல யார் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு செத்து போயிடுவோம். யாரும் இல்லையே ஐ திங்க் இந்த சைடு யாரும் இல்லை நினைக்கிறேன். இன்னொருத்தன் வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். யார்? ஓகே யாரும் இல்லை, இவன் டெனமும் இருக்குது. என்ன இது? ஓ மை காட், ஆக்சுவலாக கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே இது வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஃப்ராங்க்லினோட வீடியோட பெட்டரானு கேட்டிங்கன்னா ஓ மை காட் எஸ் எஸ் கைஸ். ஸோ ஃப்ராங்க்லினோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஆல்ரைட், ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கைஸ் இந்த வீடு இவ்வளோ பெரிய வீடா? ஓ மை காட், இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லை கைஸ். அங்கே பாருங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டே இருக்கலாம் பார்க்குறேன்ல. என்னடா இப்போ செக்யூரிட்டியில் இவ்வளோ முக்கியம் இருக்கானுங்களே கைஸ். இந்த மாதிரி செக்யூரிட்டியில் வச்சு நம்ம என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள். நல்ல வேலை கைஸ், ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை தெரியும், அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரைட், ஸோ ஸ்டீல் தி கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேஷ் எங்கே இருக்குது இந்த இடத்துல? அவங்க கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து தெரியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் கிட்ட அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் போல. வேறு ஏதாவது இந்த இடத்துல இருக்கா? ஓ வெயிட் வெயிட் கைஸ், ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேஷ் இருக்குது. ஸோ அந்த கேஷை நம்ம வந்து அப்படியே குயிக்காக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ ஆக்சுவலாக கைஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எங்கே எங்கெல்லாம் கேஷ் இருக்குது ஒன்றும் புரியல. அண்ட் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தனை சுட்டுட்டு இந்த ரூம்குள்ளே வந்தேன். பட் இந்த ரூம்குள்ளே ஒன்றுமே நான் பார்க்கவே இல்லை. வெரி சர்ப்ரைசிங் கைஸ், வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆள் ஏதாவது பாத்ரூம்குள்ளே வச்சுருக்கானா? ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஆல் தி கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரே ஒரு ரூமில் இருந்தால் திருடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போனால் கிடைக்கும் போல். ஸோ மேலே போயிட்டு அதை இருக்கா அப்படின்னு வந்து குயிக்காக பார்க்கலாம். ஓ வாவ், ஓகே சார். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்கார நினைக்கிற கேஸ் அங்கே பாருங்க. ஸோ கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் வந்து இந்த இடத்துல நான் ஒன்றுமே பார்க்கல. பட் இந்த டைமில் பாருங்கள் எல்லாமே வந்து வந்திருக்கு. சரி ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பெட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 மில்லியன் கிடச்சிருக்கு. ஸோ கூட ஒரு சில்லறையாக 8 லேக்ஸ் கிட்டே வந்து கிடச்சிருக்கு. ஸோ
ஸ்டீல் தி கோல்ட். ஓ ஓகே, ஸோ கோல்டு வேறு எந்த இடத்துல இருக்குது தெரில, எங்கடா வச்சுருக்கீங்க? ஓ மை காட் கைஸ், பெரிய ஆள் தான் கைஸ். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான் பழம், மறுபடியும் கீழே போயிட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஐ திங்க் அது இங்கே எங்கேயும் இல்லை, மேபி பாத்ரூம் இதை ஒழிச்சு வச்சுருக்கானா, ஏன்னா ஒழிச்சு வைக்கிற ஆளாக கூட இருக்கலாம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அங்கே இங்கேருந்து காசு வந்து முளைச்சிக்கிட்டே இருக்குது. வேறு எதாவது இருக்கா? மேபி கீழே மறுபடியும் போய் பார்க்கலாம். கம் ஆன், ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு தெரியலையா இல்லை என்ன ஒன்றும் புரியல. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்துல தான் இருந்தேன், பட் ஒன்றுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ லூசி காப் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நான் இப்போ வந்து கோல்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் டாலர்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு லூசி காப். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீட்டு விட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே வேறு இருக்குது, இந்த காசை கொடுத்துட்டு நம்ம வந்து கூட போகலாம். பட் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து இப்போ 4-star ஹோட்டல் வேலை கொடுத்துருக்காங்க, அதனால் போச்சு, நம்ம தப்பிச்சே ஆகணும். ஸோ இப்போ வெளியே போவோம். எங்கடா போலீஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருந்தாங்க, பட் ஒருத்தனையும் அது காணவே காணாம். ஸோ குயிக்காக இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கமான் 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 லெட்ஸ் கோ. ஆல்ரைட், ஸோ சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எந்த சைடு போகிறது கைஸ்? ஐ திங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்த பிரிட்ஜ் அடியில் போகிறது தான். ஸோ குயிக்காக அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓ மை காட், ஏன்டா இப்படி போட்டிருக்கு கைஸ்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட் த மீன் டைம் உங்களுக்கு வந்து குயிக்காக ரேண்டம் ஷோட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரேண்டம் ஷோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னில் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷோட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரேண்டம் ஷோட் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் இன்னைக்கு ரேண்டம் ஷோட் வந்து உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், கமெண்ட் பண்ணுங்க, நன்றி, லைக் பண்ணுங்க, நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கைஸ் நான் இப்போ போலீஸ் தப்பிக்க அப்படின்னா மறக்காம நீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போலீஸ் கேஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே கைஸ், கமெண்ட் கைஸ், எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் 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 கைஸ், இன்னும் வந்து ஒரு 10 பேர் லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வாண்டட் லெவல் எல்லாமே வந்து கம்மியாயிடும். கமான், இன்னும் 5 மோர், கமான் கைஸ், கமான் கமான் கமான், நீங்கள் வந்து ஃப்ராங்க்லின் ஹெல்ப் பண்ணி ஆகணும். கமான், இன்னும் 1 மோர் கைஸ், கமான் கைஸ், இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வாண்டட் லெவல் எல்லாமே போயிடும். ஹோ எஸ் தேங்க்யூ கைஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் லெவல் போயிடுச்சு, பட் மறுபடியும் வாண்டட் லெவல் கொடுத்துருக்காங்க. ஓ சார், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் கிளம்பலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாமியை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ அரைவல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம காரை இந்த இடத்துல விட்டலாம். கார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஆல்ரைட், ஸோ டாமி வரட்டும், டாமி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கொண்டு போய் கேஷை கொடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், நம்ம டாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டான். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அண்ட் கைஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயசாகிடுச்சு. ஓ ஓ மை காட், ஏன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பவே உள்ள இதுதான் நம்ம டாமி அப்படின்ட்டு. எஸ் கைஸ், ஸோ டாமிக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 65 மேலே வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் டாமி ரொம்ப வயசான ஆளாக வந்து தெரியுதான். பட் அவனோட அந்த ப்ளூ கலர் பூப்பட்ட சட்டையை வந்து அவன் கொஞ்சம் கூட விடவே இல்லை. ஒரு பயிலையும் காணாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெரிஞ்சவர் இல்லையா, ஸோ அதனால் காசு கூட வாங்காமல் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ மீதி காசு அப்புறமேட்டு வாங்கிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ சாரி டாமி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கர் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சாகணும். எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிதான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. ஓ ஆக்சுவலாக கைஸ் நம்ம பங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நான் எதுவும் வீட்டுக்கு வெளியில் வந்து தேடிட்டு இருக்கேன். அண்ட் டாமி இதுதான் டாமி உன்னோட பங்கர். ஸோ கைஸ் நம்ம வந்து அந்த பங்கருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் யாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுங்கள் என் 3, 2, 1. ஓகே கைஸ், அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பங்கருக்குள்ளே வந்தாச்சு. ஓ வாவ், ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளோட பங்கர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஏ டாமி, ஓ மை காட், டாமி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் இங்கே குச்சி ஓடிட்டு இருக்கான். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக பங்கருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ கைஸ் அங்கே பாருங்களேன் கைஸ், இது எப்படி இருக்குது அப்படி வந்து இப்போவே நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. வாவ் கைஸ், பார்க்கவே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்டிருந்தேன், அதாவது வாய்ஸிட்டி அப்படிலாம் போட்ட மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரைட். ஸோ கைஸ் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் அண்ட் வாய்ஸ் சிட்டி அப்படி வந்து அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏ டாமி, கமெண்ட் செட் மேன்,
ஆக்சுவலாக கைஸ் டாமியால் வந்து நம்பவே முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட லிவிங் ஏரியா அண்ட் இந்த இடத்துல டைனிங் ரூம் இருக்குது, அது மேலே நிறைய கேஷ் வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஒன்று வந்து வச்சுருக்கோம். அண்ட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ எதுவுமே இருக்காது, வெறும் கல் தான் இருக்கும். எந்த சைடு வந்து பார்த்தாலும் கல் தான் இருக்கும், ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கோம். அண்ட் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாய் சிட்டி அப்படின்னு வந்து போட்டிருக்கு. டாமி என்னடா பண்ணுறேன், எந்த ஆய்வுல பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சைடு இருக்க நிறைய பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் கைஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வாய் சிட்டி அப்படின்னாலே எல்லாருக்குமே இதுதான் ஞாபகம் வரும். ஸோ கரெக்டாக லோட் பண்ணும்போது தான் அந்த வீட்டில் யாராவது வந்துடுவாங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. வாவ், ஸோ ஒரு புக் ஷெல்ஃப், அந்த இடத்துல ஒரு சில்லிங் ஸ்பாட். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது. ஸோ பெட்ரூமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மியாமியோட பீச்சோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் எவ்வளோ கேஷ் வந்து கொட்டி வச்சுருக்காங்க வந்து பாருங்கள். அண்ட் இந்த சைடு நம்மளுக்கான ஒரு டிவி இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம், வித் பாத் ஸ்டாப் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பாருங்கள், அந்த பிங்க் கலரில் ஒன்று இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரில. அது கூட வந்து பார்க்குறதுக்கே வந்து அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ திங்க் டாமிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டாமியோட ஒரு பர்த்டே கிஃப்டாக இன்றைக்கி நம்ம வந்து டாமிக்கு இது கொடுக்க போகிறோம். ஏய் டாமி எப்படி இருக்குது, ஏ எங்கடா அங்கே எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கேன், சரி வா வா அப்படியே வெளியே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இது எப்படி இருக்குது இது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாமிக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். டெல் தென் பை ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட்.